ஞான முகாம் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. ஆனா இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஜீவமணி சார்ட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த திரும்ப உங்களோட கான்செப்ட் என்னோட கான்செப்ட் சொல்ற மாதிரி கோச்சுக்காதீங்க. அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணல. அதுக்கு வேற தியானம் யோகம் அப்படின்னு நிறைய போனோம். இந்த ரமண மகரிஷியோட இது ஆன்மா அன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுல போயிட்டு இருந்தேன் சார். ஹலோ சார், கேக்குது. இப்ப கூட இப்ப ரீசெண்டா கூட நிறைய மற்ற தியானம் பண்ணாதான் இருக்கும் ஒரு முயற்சி இல்லைன்னா இல்லைன்றது எதாச்சியா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் நிறைய பாக்குறது உண்டு. ஒரு இதுல வந்து உமர் ஃபருக்கோட அவரோட ஒரு வீடியோ கேட்டேன். சரி, அதுல இருந்து ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கிற எல்லா யூடியூப் வீடியோவையும் கேட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரெண்டா இருந்ததுங்க. ஜியோமணி யார்ட்ட பேசினேன், ஆகஸ்ட் மாசம் வர மாதிரி இருந்தேன், ஞான முகத்துல வர மாதிரி இருந்தேன், என்னால வர முடியல. அடுத்த இதுல வந்து எனக்கு வேற ஒரு இதுல மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலா எனக்கு நான் ஒரு சின்ன கம்பெனில வேலை செய்யறேன். இங்க வந்து சண்டே கூட வேலை இருக்கு. சரி, சண்டேவும் இருக்கும், ஈவினிங் காலையில 7 மணிக்கு வந்தா நைட் 8-9 மணிக்கு போற மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க என்னோட இது. எனக்கு இப்ப அந்த இந்த புரிதல் ஏற்படுறது ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சில நேரம் எப்பயுமே ஒரு ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் ஐயா. இது ஒரு ஆபீஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருந்தது. அது மனசுல அந்த பஸ்ல போவையில எல்லாத்துலயும் ரொம்ப ஒரு பின்னாடி ஒருத்தன் டைரக்ட் பண்ற மாதிரி. இப்போ பிரச்சனை எனக்கு என்னன்னா ஒருத்தன் பின்னாடி என்னை வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு என்னுடைய மனசோட குரல் வந்து பின்னாடி இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு என்னை ஒருத்தன் துரத்திக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்ப இருந்து இவனை எப்படியா நிறுத்துறது, நிறுத்தவே. ஆனா அவன் சொல்றதுல பாதி பிரையாரிட்டி இருக்கு. எல்லாமே வெளிப்புற சூழ்நிலைக்காக தான் வந்து அவன் விரட்டுறான் எல்லாத்தையும். இப்படி என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது இருக்கும். ஆனா இது பாக்கல, இது எல்லாமே வந்து ஒரு குரல் நினைச்சு, இது எல்லாமே வந்து அகம் நினைச்சு, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இயற்கையா இருக்கும்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஸ்பீச் கேட்கல. எனக்கு இந்த அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அந்த அந்த நேரத்துல. அது ஏதோ ஒரு பபுள் வந்து உடஞ்ச மாதிரி, பபுள் உடஞ்சு மறுபடியும் தண்ணியா போற மாதிரி அப்படி ஒரு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ஆனா அதையும் ஒருத்தன் சொல்றான் இல்லங்க, இப்படி எல்லாமே வந்து இயற்கை தான் அப்படின்னு அதையும் ஒருத்தன் உள்ள இருந்து சொல்றான் இப்படி எடுத்துக்க அப்படிங்கிறது. அப்ப வந்து அந்த அவன் தான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கான் அது ஓடு அங்க ஓடுன்னு சொன்னவன். இப்ப அவன் என்ன சொல்றான், இது எல்லாமே இயற்கை தான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்றான். அது வந்து அதை எப்பயுமே ஹோல்டு பண்ணி கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்கய்யா. அதாவது அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல இது எல்லாமே இயற்கை தான், ஏன் மனசு நிறைய கற்பனை பண்ணுது, ஏன் வந்து பதட்டமாகுது, ஏன் வந்து இது பண்ணுது அப்படின்னு பின்னாடி ஒருத்தன் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அதை சுத்தமா மறந்துடுறது. ஏதாவது இயற்கையா இருக்கணும், இயற்கையா வர்றதுலாம் இயற்கை அப்படின்னு எடுத்துக்கணும்ன்றத மறந்து மைண்ட் போன திசையெல்லாம் ஓடிட வேண்டியது. கோபமோ பிரச்சனையோ கோபடுறது இல்ல நார்மல் ரொட்டீனா ஒரு இயல்பா நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரியே இருந்துருது. திடீர்னு யோசிச்சு பாக்கல, ஏன்டா அதெல்லாம் மறந்த, அது எப்படி இருந்துச்சு, நல்ல நிலையா இருந்துச்சு இல்ல, அது சுத்தமா மறந்துட்டியே அப்படின்னு சொன்னா அது கூட ஒரு உடையவன் மாதிரி ஆயிடுது. அந்த நான்கிற ஒருத்தன் இருந்துதான் அவனும் பகவதையோட கருத்து வந்து உள்ள வந்து சொல்றான், சொல்லி இது இப்படி எடுத்துக்க, இது இந்த சிச்சுவேஷனுக்கு நீ இப்படி பண்ணு, இப்ப இப்படி இரு அப்படின்னு சொல்றான்னு இருக்குங்கய்யா. இப்ப நான் இந்த கான்செப்டே நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, இதையும் எதையுமே வந்து ஒரு இப்படி பிரிச்சு வைக்க கூடாது, பிரிச்சு நான் இப்படிதான் இருக்கணும், எனக்கு இயல்பாதான் இருக்கணும் அப்படின்னு இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. பட் இந்த கான்செப்டே நான் அந்த மாதிரியான ஒரு இதுல எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு குழப்பம் வந்துருது. குழப்பம் வந்துட்டு இல்ல இல்ல இந்த இது சரியில்லைன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து இதை பண்ணி பாப்போமேனு சொல்லிட்டு உடனே அந்த இது வாய் வைக்கிற மாதிரி நான் அங்கிருந்து அங்க போய் அந்த ஸ்பீச் கேட்டு பாப்போமே, அவர் ஓஷோ என்ன சொல்லிருக்காரு பாத்தியா, அவரை பத்தி ஆன்மான்னு சொல்றாரு பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இது அங்க போகுது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. அந்த இடத்துல போய் ஒரு ஸ்பீச் கேட்டாலே இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா சொல்லிருக்காங்க, போய் ஏன்டா இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான இதுவே இல்லடா அப்படின்றதுதான் சார். அப்படிதாங்க இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு குழம்பிய சூழ்நிலையில இருக்கேன். இன்னொரு முக்கியமானது என்னன்னாங்க, அந்த ரமண மகரிஷி வந்து எண்ணம் எங்க எழுதும் அங்க பாருபாரு, எண்ணம் எங்க எழுதோ இந்த எண்ணம் எங்க எழுதிருச்சுல அந்த இடத்த போய் பாரு, அந்த இடத்த பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும், அதுல இரு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஜஸ்ட் பி சத்சங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மைத்ரேன்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவரோட இதுல, அந்த இடத்த பாருங்கன்னு. ஆனா நான் அந்த மாதிரி பாக்கல, என்னோட மூக்கோட துவாரத்துல இருந்து ரெண்டு மூக்குல இருந்து காத்து வரும் இல்லையா, நான் பதட்டமா இருக்கையில ஒரு மூக்குல இருந்து காத்து வரும் மூக்கு இந்த சுவாசம். ஆனா
கொஞ்ச நேரம் வந்து எண்ணம் எங்க எழுது அப்படின்னு பாக்கல, எண்ணம் எழுதுற இடம் வந்து ஒரு இருளான இடம், அதுதான் இந்த உலகத்துல இருக்கு எல்லாமாவும் வெளியில வந்திருக்கு. அது ஆன்மா அந்த பேர்ல சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமநிலை ஒண்ணு வர மாதிரி இருக்கும், மூச்சு நல்லா போற மாதிரி இருக்கும். ஒருவேளை பிசிக்கலா இது இதுல கரெக்டா இருக்க, அவங்க இந்த மாதிரி சொன்னோன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போறோமே, இதுதான் உண்மையோ அப்படின்னு கூட தோணுதுங்கய்யா. எனக்கு வந்து என்ன முடிவுன்னு தெரியல. நான் லாஸ்ட் ஒரு 2 days அவுட் ஆஃப் மைண்ட், தூங்காம இருந்தேன், கம்பெனில வரையில கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே ரொம்ப ஒரு 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 அர்ஜான மாதிரி, ஒரு அர்ஜில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஆனா இந்த அர்ஜில இருக்க சூழ்நிலை நான் இயற்கை கிடையாது, இந்த அளவுக்கு இது பண்ணக்கூடாது, என்னோட வேலையிலும் தெளிவு இல்லாம ஒரு நுணுக்கமா செய்ய முடியல. பொறுமையா உட்காந்து பண்ண வேண்டிய வேலைய, ஒரு அரை நேரத்தை முடிக்க வேண்டிய வேலைய 5 மணி நேரம் போட்டு டென்ஷனா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்ல இதுக்காக தான் நான் வந்து யோகா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்கோள முடலையே அந்த டீச்சர் கோர்ஸ் வரைக்கும் போயிட்டேங்கய்யா. அப்புறம் சர்க்குரு ஜக்கி வசதியில பாவஸ் பந்தரான் வரைக்கும் போயிருக்கேன். பிரம்மகுமாரிகள்ல அந்த நிலையில வந்து ஒரு 2-3 நிலைகள்லாம் வந்து போயிருக்கேன். எல்லாமே இது எல்லாமே அந்த ஒரு என்னுடைய நானை வந்து தடிச்சுக்கிட்டே வந்துருச்சு. நான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு இந்த மந்திர ஸ்லோகம் தெரியும், எனக்கு எனக்கு ஓஷோட கருத்து தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு அவரு தான் ஏறாரு. தவிர உள்ள தளவுல வந்து மாற்றங்கள்னு பார்த்தா ஜீரோங்க. உள்ள தளவுல மாற்றம்னு என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியல, திரும்பி அதையும் ஒண்ணு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறேன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிச்சுவேஷனே வருது, ஒரு சைடுல அறிவு அதிகமாயிட்டே வருது. அறிவுன்ற பேர்ல நிறைய நாலேஜ் குப்பையா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் எப்படி விடுறது, இது எல்லாமே நான் கிடையாது அப்படின்னு விடுறது. சாதாரணமா என்னோட இந்த வாழ்க்கை, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை, என்னோட ஒரு மனைவி குழந்தையோட இந்த ஆபீஸ்ல ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கு, அது அது வந்து நேச்சர் தான். 18 வருஷம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில வந்து 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக திருச்சியில இப்ப ஒரு 30,000 சம்பளத்துக்கு வந்திருக்கேன். பரவாயில்ல, சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன், பேசாம ஒழுங்கா நம்ம சென்னையில இருந்திருக்கலாமோ, இங்க வந்து சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க அம்மா அப்பாவோட கொஞ்சம் அவங்களோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்ததும் மறுபடியும் புலம்பிட்டு இருக்கேன். இப்படி வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே புலம்பிட்டு ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன். அது ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஆனா இது வரும்னு தெரியல. எனக்கு ஒரு 2 நாள் ஒரு லீவ் கிடைக்காம நான் அந்த ஞான முகம் அட்டன் பண்ண முடியாம நான் இருக்கேன். ஒருவேளை ஞான முகம் அட்டன் பண்ணி நான் பெரிய வந்துடுவானான்றது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கோர்ஸா அது இன்னும் பண்ணாம இருக்கேன். எனக்கு எனக்கு என்னன்னா, என்ன உங்கள்ட்ட இருந்து வேணும்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கேன் நானு, எப்படி நான் ஃபேஸ் பண்றது, எதுவுமே எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை எதையும் பண்ணாம இருக்கிறது எப்படின்னு தெரியலங்க. எல்லாமே சும்மா நம்ம மனசேதான் மனசாட்சி தான், இல்ல மனசுனாலும் ஒண்ணுதான், மனசாட்சினாலும் ஒண்ணுதான், மனசே டபுள் ரோல் எடுத்துக்கிடும். அதே மாதிரி உங்களுக்கு உங்க மைண்டு வந்து டபுள் ரோல் எடுத்து உங்களை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ரோலையும் எடுத்துக்கிடுது. அதனால அது எல்லாருக்கும் இயற்கையானதுதான், அதுல ஒன்னும் பெரிய அளவுல ஒன்னும் இல்லை. பொதுவா நீங்க வந்து மனசுன்னுட்டு ஒன்னா எடுத்துக்க வேண்டியதான். மனசுல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணணும் நீ சொல்லி சொன்னா, இப்ப சில மைல்டா சில மெடிடேஷன் கூட பண்ணிக்கிடலாம், அந்த தப்பு இல்ல. ஆனா அது வந்து உங்களை மனசு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், மைண்டை வந்து ஒரு நல்ல நிலையில மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அதான் உங்களுக்கு அந்த இது அது கண்டிப்பா வேணுமாங்கிறத பாத்துருங்க. ஒரு பிகினர்ஸுக்கு தேவைதான் மெடிடேஷன்கள் அது இதெல்லாம். பிறகு அதுக்கப்புறம் நீங்க மனசை வந்து இயற்கையா விடுறதுக்கு தான் பழகணும். மனசை இயற்கையா விடுறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம இதுல தாட் அண்ட் திங்கிங் நீங்க தெரிஞ்சிருப்பீங்களா? என்னெல்லாமோ வரத்தானே செய்யும். நீங்க உங்களுக்கு வேலைக்கு செயலுக்கு ஏதாவது தேவை இருந்தா எடுத்துக்க வேண்டியதுதான். மனசுக்குன்னு சொல்லி ஒன்னும் தேவை இல்லை பாத்தீங்களா. மனசு எப்படிதான் இருக்கணும்னுட்டு ஒரு தேவை வச்சுக்கிட்டோம்னாலே அது எனக்கு எல்லாமே அங்க பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. மனசுங்கிறது வந்து டெம்பரரியா வந்துட்டு போறதுதான், அதுவா வந்துட்டு அதுவாவே போயிடும். அது இதுல நம்ம எதையோ ஒண்ண வச்சு மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க வந்து மனசை ஃப்ரீயா விடுறதுக்கு கத்துக்கிட்டா போதும். ஆனாங்க 2 நாள் ஃப்ரீயா தான் விட்டுருக்கேன். ஃப்ரீயா விட்டுருக்கேன்னா என்ன அறியாம நான் மறந்துட்டேன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா நான் இந்த 2 நாள் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி பாக்கல, ஐ மீன் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எனக்கு ஒரு அலாரம் இருக்கு.
இல்ல தப்பு ரொம்ப இடத்துல கோவப்பட்டிருக்கோம், ரொம்ப பதட்டமா இருந்திருக்கோம், ரொம்ப இதுவா இருந்திருக்கோம். இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், நான் பதட்டமா இருக்கல, நான் யோசிக்கலங்க, பதட்டமா இருக்கலையோ ஓடலையோ, ரொம்ப பிபி அதிகமான மாதிரி இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப எமோஷன் ஆயிருக்கேன் அப்படிங்கறத நான் ரெண்டு நாளா நான் வந்து ஃப்ரீயாவே விட்டுட்டேன். நான் எதையுமே இன்ட்ராஸ்பெக்டோ இல்ல எதுவுமே எடுத்து பண்ணல. நான் இன்னைக்கு நான் எடுத்து பாக்குறேன், எடுத்து பாக்கல, எஸ் இந்த இடத்துல நம்ம இப்படி நடந்திருக்கலாம், நடந்திருக்க கூடாது, அது அக சூழ்நிலையா தான் இருக்கு, சரி புற சூழ்நிலையாவும் சில இடங்கள்ல இருக்கு, அது அக சூழ்நிலையை மாத்துது. இல்ல நம்ம விஆர் ரொம்ப நாளா வந்து நான் எனக்கு ஸ்மோக் பண்ற பழக்கத்தை நிறுத்தி வச்சிருந்தேன். நிறுத்தி வச்சிருந்தேன்னா அதை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப அழுத்தி பண்ணீங்கனாலும் திரும்ப வரதான் செய்யும். அது இயற்கையா வந்து வர்றது என்னந்த இயற்கையா விட்டீங்கன்னா வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலா இருந்தது. இந்த ரெண்டு நாள் என்ன நடந்ததுல என்ன அறியாம நானும் அது மேல இல்லடா நீங்க ஒண்ணுதானே, நான் ரெண்டு வாரமா அடிக்கல, இல்ல இந்த ஒண்ணுதானே நேத்து ஒண்ணும் இன்னைக்கு ஒண்ணு அடிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். நைட்டு தூக்கம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல ரொம்ப அதீதமான ஒரு கனவுகளா வர ஆரம்பிச்சது. சரியான தூக்கமும் இல்ல, அந்த தூக்கம் இல்லாதனால பகல்ல வேலை செய்யல, நிறைய டிஸ்டர்பன்ஸ், ஒரு மைண்டாவும் உடல் அளவுலயும் கொஞ்சம் அன்இசியா ஃபீல் பண்ற மாதிரி, அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் ரியல் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணல, கொஞ்சம் நிறைய ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே வந்து என்ன தோணுதுன்னா எஸ் நான் இப்ப தனியா நின்று பாக்குறேன், என்னோட ரெண்டு நாளோட லைஃப் ரொம்ப வியர், ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சரியா பண்ணல, இல்லன்னா ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப இதா விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். நேத்து யோசிக்கல, இந்த நேத்து நான் யோசிக்கவே இல்லை, அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன், அதோட போக்குல இருந்துட்டேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதோட போக்குல இருந்துட்டேன்னு அந்த விட்டுன்னு பாக்குறோம்னு ஒருத்தர் இருக்கானான்றது, இதனால ஒருத்தன் பின்னாடி ஒரு அலர்ட்ல ஒரு நல்லவன் ஒருத்தர் இருந்தான், இது சிச்சுவேஷன் இப்படிதானா இருக்கும், ஃப்ரீயா விடு, சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும், இதுவும் என்னன்னு நினைச்சுக்க, ஓகே கோவம் வருதா கோவம் பட்டுட்டேன் பரவாயில்ல, இதுவரையும் பட்ட கோவத்தை இயற்கைன்னு வச்சுக்க அப்படின்னு ஒருத்தன் என்னை பின்னாடி சொல்றான், சொல்லி என்னை இவ்வளவு நாள் ஒருத்தன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தப்பான்னு தெரியல எனக்கு, அவன் அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கானா இவ்வளவு நாளா, நம்ம வந்து அவனைதான் வந்து இப்ப சொல்றோமா, இல்ல அந்த மாதிரியான எவனும் திங்க் பண்றவனும் எவன் வந்தாலும் எவனுமே இல்ல உள்ள அப்படின்னு நினைச்சிட்டு கூட கட்டிடணுமா. இல்ல அதாவது மனசுல வந்து உங்க மனசுதான் டபுள் டோல் எடுத்து விடுது, அதனால அங்க ரெண்டு மனசு இருக்குன்னு அர்த்தம்லாம் ஒரே மனசுதான் டபுள் டோல் எடுத்துக்கிடுது. இப்ப நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கனவுங்கிறது வந்து உங்களுடைய மைண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு தாட்டு தானே, அந்த தாட்ல எத்தனை கேரக்டர் வர்றாங்க பாத்தீங்களா, ஒரு கனவுல அத்தனை கேரக்டருமே உங்க தாட்டு தானே. அந்த மாதிரி மைண்ட் நம்ம தாட்டே வந்து பல ரோல் எடுத்துக்கிடுவோம், அதனால அதனால அங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அகமா புறமானிட்டு பாத்துக்கிடுங்க, நீங்க உங்களை சீரமைக்கணும்ங்கிறது வந்து அகத்தளவுல உங்களை சீரமைக்கணும்னு பாக்குறீங்களா, உங்க செயல்ல உங்க நீங்க சரியா இருக்கணும்னு பாக்குறீங்களான்னு பாத்துக்கிடுங்க. அதனால செயல்ல நீங்க வந்து ஒரு எத்தனையோ வேலைகள்ல இருக்கிறீங்க, அந்த செயல் சம்பந்தமா நீங்க ஏதாவது சிந்திக்க வேண்டியதுதான், இது பண்ண வேண்டியதுதான், அதுல தப்புகள் இருந்தாலும் திருத்திக்க வேண்டியதுதான். அகத்தளவுல நீங்க வந்து எல்லாமே கரெக்ட்னுட்டு எடுத்துக்கிடுங்க, இதுல தப்பே கிடையாது, அதனால எல்லாமே ஓகே கொடுத்துருங்க, இதுல எதுவுமே தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிருங்க. முடிஞ்சதெல்லாம் நினைச்சு திருப்பி நம்ம சரி பண்ணணும் நினைக்கூடாது, நீங்க நடந்ததே சரியானதுங்கும் போது ஒரு முடிஞ்சதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாமே ஓகே தான் முடிஞ்சிடதான். அகத்தை பொறுத்தளவு நீங்க எப்பவுமே புத்தம்போது நபரா தான் இருக்கணும், பழசெல்லாம் மறந்துடும் மாலை. ஏன்னா தாட்டுமே வந்து எல்லாமே பழைய தாட்டு தான். இப்ப நீங்க வந்து கனவு தான் காண்றீங்க, பழைய கனவு காண முடியுமா? முடியாது. ஒவ்வொரு கனவுறும் புது கனவு தானே ஒழிய பழைய கனவு இதாகாது. சிமிலரா இருக்கலாம், பழைய கனவு மாதிரியே சிமிலரா இருக்கலாம், இருந்தாலும் ஒவ்வொரு கனவுமே புது கனவு தான். அதே மாதிரி நம்முடைய மனசுங்கிறது எப்பவுமே புதுசா தான் இருக்கும். நீ முடிஞ்சு போனது எல்லாத்தையும் முடியாது, தப்பு ரைட்டுன்னு நீ எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து சரி பண்ண வேண்டியது, சீரமைக்க வேண்டியது, பரிசீலனை பண்ண வேண்டியதெல்லாம் புறச்செயல்களை பொறுத்தளவுல நீங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுங்க. ஒன்னு தப்பா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க சீரமைச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்தளவுல நீங்க சீரமைக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கனவுகளை தான். கனவுல என்ன கனவு சீரமைக்கணும், எல்லா கனவுமே முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான். அதனால நீங்க அங்க வந்து அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த ஸ்டேட்டுமே மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இயற்கையா நீங்க என்ன எப்படி இருக்கோ அதை பண்ணிட வேண்டியதுதான், அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாவே ஆயிராது, தனித்தானே சரியாகி சரி பண்ணிக்கிடும் அது. அதனால நீங்க அகத்தை பொறுத்தளவுல நீங்க உங்களை ஒரு நல்ல நிலையில மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை.
முதல்ல நீங்க நம்ம ஞானம் நம்ம சொல்றதே வந்து உங்க மனசை வந்து நீங்க முழு மனசோட ஏற்றுவிடணும் அவ்வளவுதான். அதுக்கு பேருதான் ஞானம். அது முழு மனசோட ஏற்றுக்கிட்டோம்னா அது அதுவாகவே செயல்படும், அதுவாகவே லிபரேட்டடா செயல்படும். அதனால இதுல ஒண்ணுமே பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்ன, நம்ம கான்செப்ட் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால அது ஒரு ஒரு பிரம்மாண்டாவில் தெரியாது. அதுல பிரம்மாண்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதாதுன்ன மாதிரி இருக்கும். இதுல ஒண்ணுமே இல்லையே, எதையுமே அடைய சொல்லலையேன்ன மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயத்த கூட அடைய சொன்ன மாதிரி இல்லையேங்கும் போது இதுல பிரம்மாண்டமே இருந்த மாதிரி தெரியாது. திருச்சியில அந்த சத்சங்கன்னு சொல்லி அந்த புக் இருக்குங்களே, இந்த ஒரு புக் புக் ஸ்டால் மட்டும்தான் இருக்கு. கேக்கல, ஆனா அவரு போன் பண்ணா சொல்லுவாரு சாயந்தரம் 8 மணிக்கு மேல நீங்க கால் பண்ணுங்கம்பாங்க. நானும் சரி அடிக்கடி பேசி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை கால் பண்ணேன். 4 தடவை கால் பண்ணல எப்படி நான் பேசுவேன், ஐயா நான் இதெல்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணேனா, இன்னைக்கு நான் அப்படி இருந்தேனா எனக்கு மனசு ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தேங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் ஐயா அந்த பேலன்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல, நான் திரும்ப இன்னைக்கு எல்லாமே பிரஷராகவே தான் வேலை செஞ்சேன், இன்னைக்கு பழைய நிலைமைக்கே போயிட்டேங்கயா. இப்ப என்னோட இதுவே வந்து இவ்வளவு நாளா 18 வருஷமா நானும் வேலைக்கு போனதுல இருந்து இந்த யோகா அந்த இதுலாம் அந்த ஆன்மீகத்துல ஈடுபடும் சொல்லிட்டு பல விதமான இது போயிலையும் போன போய் அந்த இதுல போய் ஒரு தியானம் பண்ண முதல் நாள் நல்லா இருக்கும், ரெண்டாம் நாள் நல்லா இருக்கும், மூணாம் நாள் வரைக்கும் அப்படியே ரொம்ப சேஞ்சான மாதிரி இருக்கும். அப்புறமேல பாத்தீங்கன்னா அது காண போன மாதிரி ஆயிரும். நான் பழைய நிலை, இந்த பழைய நிலைங்கிறது என்னோட ஒரிஜினல் நிலை. பழைய நிலைங்கிறது இந்த மாதிரி பிரஷர் ஆகிட்டு அப்படியே ஓடுறது அப்படிங்கறது என்னோட ஒரிஜினல் நிலை. ஆனா மத்த நிலை வந்து நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், நான் பேலன்ஸ்டு மைண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இதா இருக்குங்க. ஐயா இல்ல நீங்க சொல்றீங்களே தியானம், அந்த தியானத்துல 3 தியானம் அது புற உலகத்துக்காக சொல்லியிருக்கீங்க. அதுல அந்த முதல் தியானம்ங்கிறது முதல் தியானம் வந்து எல்லாத்தையும் நம்ம கவனத்துல கொண்டு வர்றதுன்னு சொல்லுவோம், கவனமா எல்லா கவனத்துக்கு வந்து ஒரு இது இல்லாம கொடுக்கறது. அதுல 2வது தியானம் இருக்கு இல்லைங்கய்யா, அந்த 2வது தியானம் வந்து அந்த நம்மளுடைய கவனத்தையே நம்ம பாம்பு பாம்பே சாத்திக்கிற மாதிரி கவனத்துல கவனமா இருக்கிறது, கவனத்தை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு போறதுங்கிறது. அது பண்ணலாங்களே, அது நார்மல் இதுல பண்ணலாம், நீங்க பண்ணலாம். அது வந்து தியானம்ங்கிறது எப்பவுமே ஒரு உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க, அதாவது ஞானத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஞானம்ங்கிறது உங்களை எப்படி வேணாலும் நீங்க ஓகே கொடுக்கறதா ஞானம். நீங்க என்ன உங்களை நல்லா வச்சு ஓகே கொடுக்கறது இது தியானம்ங்கிறது, உங்களை நல்லா உங்க மனசை நல்லா செட் பண்ணி உங்களுக்கு ஓகே கொடுக்கறது. அது வந்து நீங்க இயற்கையாவே உங்களை ஓகே கொடுக்கறது, உங்களுக்கு அது நீங்க நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி ஓகே கொடுக்கறது வந்து அதுதான் நம்ம சொல்றதுதான் இயற்கையானது ஞானம்ங்கிறது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செயற்கையா உங்களை வந்து நல்லா வச்சுக்கிட்டு நல்லா உங்களை நல்லாவே அமைச்சுக்கிட்டு நல்லா ஓகே கொடுக்கறது மாதிரியாது. நம்ம தியானத்தையே கூட கிளாஸா எடுக்கிறாங்க ஆமாங்க, அது பார்த்தேன் நானு அன்னைக்கு நடுவில் ஒரு நாள் போட்டிருந்தாங்க வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்குங்க. நான் ஒரு இந்த இந்த மந்த்ல சொல்லியிருக்கேன் நானு, நான் என்ன சொன்னேன்னா அட்லீஸ்ட் உங்களால வந்து அந்த பிளான் பண்ண நாள்ல வர முடியலன்னா மற்ற நாள்ல ஏதாவது வாங்க, நீங்க வந்து கூட தங்கி இருந்து கூட ஐயா கூட பேசலாம். சாட்டர்டே வந்துட்டு ஒரு நாள் சண்டே இருந்ததுன்னா ஒரு நாள் கூட தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் சொல்றேங்க என்ன எனக்கு என்னன்னா இந்த பிசி பிசின்னு நானே நினைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல. கம்பெனில என்னன்னுங்கய்யா இங்க வந்து ஒரு நாள் லீவ் கூட சேலரி கேட்டுங்க. இப்ப இருக்கிறது கார்பரேட் கம்பெனில முதல் இருந்தேன், அதனாலதான் வருஷத்துக்கு 24 நாள் லீவு, அப்புறம் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் உள்ள இருக்குன்றாங்க. நான் இப்ப இருக்கிறது வந்து ஓனர் வந்து டெய்லி வேலைக்கு வர்றவரு, கம்பெனியோட ஓனர் அந்த மாதிரி இடத்துல இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு அவசிய அத்தியாவசிய தேவைக்காக ஏதாவது அப்பாவுக்கு அப்பா முடியாத அப்பா இருக்காரு, ஒரு நாளா போய் பாத்துக்கணும், உடம்பு இல்லைன்னா கூட்டு போனோம்னா உடனே சேலரி கட்டும், லீவுங்கிறதே கிடையாது. ஈவன் தீபாவளி கூட காலையில ஒர்க் பண்ணுவோம், மத்தியானத்துக்கு மேலதான் லீவு, ஆயுத பூஜைக்கு லீவே இல்ல, பூஜை போடுறதுக்கு ஒரு ஒரு சக்தி நிறுத்தி வச்சுட்டு நீங்க எல்லாம் வேலை செய்ய முடியுமா. இது வந்து இதுல என்னால
அந்த எதுவுமே பிளான் பண்ணவே முடியாது. அவங்களோட தப்பா என்னோட தப்பான்னு தெரியல. எனக்கும் இந்த கம்பெனி விட்ட வேற கம்பெனி இல்லை, எனக்கு லோக்கல்ல 3 வருஷம் ஆச்சு இங்க வந்து. இது இதுல நான் போய் நல்ல லாக் ஆன மாதிரி இருக்கிறனால என்னோட சொந்தக்காரங்க இங்க இருக்கிறதுனால நிறைய நல்லது கெட்டதுன்னு வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்துட்டு அதுவும் போய் அட்டன் பண்ணிட்டு இங்கேயுமே அட்டன் பண்ணிட்டு அலைச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருந்து எனக்குன்னு பிளான் பண்றது சென்னையில இருக்கல அழகா பிளான் பண்ணேன். 4 நாள் தான் லீவ் கொடுத்துருவாங்க. லீவ் போட்டுட்டு போனேன் நான் அந்த இதெல்லாம் இருந்துக்கேன். இதுல பொள்ளாச்சி ஆளியர் எல்லாம் போயிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டுருந்தேன். இந்த கிளாஸ் கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் போயிருந்தேன். அது மாதிரி என்னால இங்க இது பண்ண முடியல, டிட்டாச்சா இருக்க முடியாது. மாட்டின மாதிரி இருக்கு. இல்லைன்னா கூட நேரா வேற வந்து அங்க தங்கணும்னு ஒரு ஆசை, பகவத் பவன் வந்து தங்கணும்னு ஒரு ஆசை. ரொம்ப ஒரு 2 மாசம் ரொம்ப இதா இருக்கு, ஈகரா இருக்க. சரிங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி இது பண்றேங்க. மனசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணணும், நாம பண்றது கரெக்டாங்கிறத கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க மனசு இங்க நமக்கு நீங்க எதையாவது ஒன்னு செய்யணும்னா தானே நீங்க அதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணணும். இப்ப தியானம் பண்ணனாலும் கூட நீங்க பிளான் பண்ணணும். இங்க ஒரு பிளானுமே கிடையாது. உங்களை நீங்க மனசுபூர்வமா ஏற்றுக்க வேண்டியதுதான். அது மனசு பேசினாலும் ஓகே, பேசலனாலும் ஓகேன்னுட்டு உங்களுக்கு மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அவ்வளவுதான். நீங்களா பிளான் பண்ணி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. செயல முடிஞ்ச அளவுல உங்களை நல்லா பிளான் பண்ணி செய்யுங்க. உங்களை சரி பண்றதுக்கு எந்த பிளானும் வச்சுக்கிடாதுங்க. இப்போ நீங்க மெடிடேஷன் டெக்னிக் அந்த டெக்னிக் இந்த டெக்னிக்னு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டெக்னிக் ஒண்ணா நீங்க சும்மா தான் இருப்பீங்க. நேச்சுரலா எப்படி இருக்கு அப்படிதானே இருப்பீங்க. அந்த மாதிரி உங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க நேச்சுரலா இருந்துருங்க. மனசு விட்டதுக்கு பிறகு செயல் மட்டும்தான் பிரதானம். உங்க கவனம் செயல்ல எப்படி செயல்படணுங்கிறதான் இருக்கணும். உங்களை சரி பண்ணணும்ங்கிற ஒரு பக்கமே நீங்க திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஓபன் மைண்டடா ஆயிருவீங்க. ஒரு வானம் மாதிரி திறந்த வெளியே வெட்ட வெளியா மாறிடுவீங்க. அந்த மாதிரி சரிங்க. இல்ல எனக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்ல முடியல. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு எப்போ தோணுது அப்ப பண்ணுங்க. இப்ப காலையில இருந்துச்சுன்னா 10 to 1 காலையில 10 to 1 வச்சுக்கிடுங்க. 9 மணி வரைக்கும் நீங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கூட நான் உங்களுக்கு நான் ஃப்ரீயான உடனே உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.